हलो गाइस वेलकम बैक टू माय चैनल। सो इन द वीडियो ला नम्म तेनमलाई पोना वीडियो दा पत्ति पाक्क पोरोम। सो नानुम एन फ्रेंडुम कोंजम इयर्लियरावे किंबि पोक आरंभिच्चोम। आना ना इदु वंदु सेकंड टाइम वंदु तेनमलाई पोरेन। फर्स्ट टाइम एंगा कॉलेजल इरुंदु इंडस्ट्रियल विजिट नु कूटिट्टु पोनांगा, बट इदु सेकंड टाइम बाइक्ल पोरदनाल कोंजम रोम्बवे संतोषमा इरुंदुच्चु। लेफ्ट हैंड साइड राइट हैंड साइड फुल्ला मलै, अंद मलैक्कु नडुवुल पोगुम्बोदु रोम्बवे ओरु डिफरेंटान फीला इरुंदुच्चु। நீங்கள் போகிற வழியில் நிறைய வாழை மரம், அப்புறம் வந்து பலாப்பழம், நிறைய பழ மரத்தையும் பார்க்க முடியும் உங்களால். உங்களோட லக்காக இருந்தால் நீங்கள் மானையும் இந்த இடத்துல பார்க்கலாம். ஸோ போக போக என்ன நடக்குதுங்கிறத உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே வரேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ மலை பக்கத்தில் போகும்போது எனக்கு வந்து கொஞ்சம் மழை பெஞ்சால் நல்லாயிருக்குன்னு தோணுச்சு, பட் அதே மாதிரியே பெஞ்சுது. ஆல்மோஸ்ட் நாங்கள் வந்து இந்த 13 கன் பழத்தை ரீச் பண்ணிட்டோம். அப்போ கொஞ்சம் ஹெவியாகவே பெய்ய ஆரம்பிச்சுட்டு, அதனால் கீழே வண்டியை நிப்பாட்டிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாங்கள் மேலே போனோம். நாங்கள் போன டைமில் கொஞ்சம் கூட்டம் கம்மியாக தான் இருந்தது, ஆனால் நல்லா இருந்துச்சு. இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து மேலே வந்து பார்க்குறேன். இந்த வியூவெல்லாம் பார்க்கும்போது எனக்கு தமிழ் சினிமாவில் ஏதோ சாங் ஷூட் பண்ண மாதிரி தெரிஞ்சுது, பட்டு அது எடுத்துருப்பாங்களா இல்லையான்னு தெரில. ஏதாவது மூவி எடுத்திருந்தா என்ன மூவி நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சுற்றி பார்க்கணும்னா இந்த மலையெல்லாம் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, பட் நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. என் ஃப்ரெண்டு எக்ஸைட்மெண்ட் ஆகி உடுன்னு ஓட ஆரம்பிச்சிட்டான். ஸோ நான் பின்னாடியே போயிட்டு இருக்கேன். நாங்கள் போன டைமில் ட்ரெயின் வரும்னு எதிர்பார்த்தோம், ஆனால் ட்ரெயின் வந்து வரல. அங்கேருந்து 2-3 பிக்சர் மட்டும் கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே நாங்கள் அந்த ஆப்போசிட்டில் இருக்க குகையை பார்த்துட்டு அப்படியே அந்த வழியாக கீழே இறங்கி போக போகிறோம். ட்ரெயின் வந்தால் சைடில் நிற்கிறது கூட ஒரு மேடை மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. இந்த பிரிட்ஜ்லாம் ட்ரெயினில் போகும்போது எப்படி இருக்குன்னு தெரில, பட் ஆனால் இங்கே வியூஸ், இங்கே வந்து மேலே வந்து வியூஸ் பார்க்கும்போது சீரியஸ்லி வேறு லெவலாக இருந்துச்சு. இதான் அந்தந்த சைடை தான் குகை வழியாக தான் போகும் ட்ரெயின்னு. நாங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு கீழே இறங்கி தென்மலைக்கு போக ஆரம்பிச்சிட்டோம். ஸோ நாங்கள் தென்மலை ரீச் ஆகிட்டு தென்மலை ஈகோ டூரிசம் போயிட்டு ஒரு டிக்கெட் மட்டும் அட்வென்ச்சரஸ் ஜோனுக்கு மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டோம். நீங்கள் வந்து டோட்டல் பேக்கேஜாக புக் பண்ணால் 480, பட் நாங்கள் அட்வென்ச்சரஸ் ஜோன் மட்டும் 70 மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே அந்த ப்ளேஸ்லேருந்து மூவ் பண்ணிட்டோம். பட் மழை தான் விடாமல் பெஞ்சிகிட்டே இருந்துச்சு. இதுதான் அந்த அட்வென்ச்சரஸ் ஜோன். நீங்கள் இங்கே வந்து டிக்கெட்டை காமிச்சிட்டு உள்ளே வந்து அலோவ் பண்ணுவாங்க. இங்கே என்ன ஸ்பெஷல்னால், ஒரு பனைமரம் உயரத்துக்கு காட்டுக்குள்ளே இந்த மாதிரி பிரிட்ஜு வந்து போட்டிருப்பாங்க. நாங்கள் போன டைமில் மெயின்டெனன்ஸ் காரமாக மேலே விடல, பட் நாங்கள் கீழே மட்டும் இதில் வர கீழ் மட்டும் போயிட்டு அப்படியே நெக்ஸ்ட்டு பிளேஸுக்கு வந்து அந்த பார்க் வந்து போனோம். அந்த பார்க்குமே நல்லா இருந்துச்சு. நீங்கள் இந்த ரோப் ஹைக்கிங், அப்புறம் வந்து சைக்கிளிங், இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணோம்னா நீங்கள் டோட்டல் பேக்கேஜாக பண்ணால் மட்டும்தான் அவங்க அலோவ் பண்ணுவாங்க. மற்றபடி நீங்கள் வேணால் சுற்றி மட்டும் பார்த்துக்கலாம். இந்த போட்டிங் பண்ணுற இடத்துல தண்ணி ரொம்பவே கம்மியாக இருந்துச்சு, ஆனால் இங்கே நிறையா கலர் ஃபிஷ்ஷை நீங்கள் பார்க்கலாம். நாங்கள் கீழே வரைக்கும் இறங்கி போய் அதை பார்த்துட்டு அப்புறம் தென்மலை டேமுக்கு வந்து போயிட்டோம். இந்த டேமில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, இந்த டேமில் வர தண்ணியை வச்சு அவங்க வந்து கரண்ட் எடுக்காங்க. இந்த டேமுக்கு ஆப்போசிட்டில் வந்து நீங்கள் பார்க்கலாம், ஆனால் நான் வந்து அதை கவர் பண்ணலை, பட் டேமை மட்டும் பார்த்துட்டு அப்படியே அங்கேருந்து மூவ் பண்ணி போயிட்டோம். டேமை பார்த்தா மட்டும் போதாது, குளிக்கணும்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தோம். பட் அங்கே சுற்றி கொஞ்சம் தேடும்போது பக்கத்தில் ஒரு பிளேஸ் குளிக்கிற மாதிரி இருந்துச்சு, ஆனால் சீரியஸ்லி இங்கே நிறைய பேர் குளிச்சுருந்தாங்க, சூப்பராக இருந்துச்சு. இதோடு நான் இந்த விலாகை இங்கே என் பண்ணுறேன் காய்ஸ். இந்த விலாக் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் தென்மலை போன எக்ஸ்பீரியன்ஸும் கீழே வந்து கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன்.